ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாருக்கும் ஹாப்பி உமன்ஸ் டே. ஸோ உமன் ஹெல்த் தான் வந்து ஒரு ஃபேமிலியோட ஹெல்த். ஸோ உமன் படிச்சிருந்தா ஸோ ஃபுல் ஃபேமிலியுமே வந்து படிச்சிருக்கோம்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம தான் எல்லாத்துக்குமே மெயின். ஸோ அதுக்கு நம்ம பெரும் படுப்போம். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்ததுக்கப்புறம் நான் சில சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன் என்னோடய லைஃப் ஸ்டைலில். ஸோ அது எப்படி எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது தான் நான் சொல்ல போகிறேன். எனக்கு பர்சனலி ஹெல்ப் பண்ணியிருக்கு, அது என்ன பண்ணேன், அதோட என்ன ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு திங் என்ன பார்த்தீங்கன்னா, எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ நான் ஃபஸ்ட்லேருந்தே எக்ஸசைஸ் பண்ணுவேன், பட் ரெகுலராக பண்ண மாட்டேன். நிறைய நடுவில் பிரேக் விட்டுருவேன், ஏதாவது நடக்கும் அப்படியே விட்டுருவேன், அப்படி திரும்ப ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ அப்படி போயிட்டு இருந்தது. பட் இப்போ என்ன பண்ணுறேன்னா, ரெகுலராக பண்ணுறேன். ஜஸ்ட் இப்போ 10 minutes, 10 to 15 minutes தான் பண்ணுறேன், பிகாஸ் என்னால் அதான் பண்ண முடியுது. ஸோ அதனால் அப்படி பண்ணுறேன். அது எனக்கு எப்படி ஹெல்ப் பண்ணியிருக்குன்னா, என்னோடய பேக் பெயின், எனக்கு சில இருந்த சில இஷ்யூஸ் எல்லாம் ரெடியூஸ் ஆகிடுச்சு. ஸோ எல்லாருக்கும் தெரியும், ப்ரெக்னன்சிக்கு அப்புறமா, டெலிவரிக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நிறைய இஷ்யூஸ் இருக்கும் நமக்கு. பேக் பெயின் மெயின் இஷ்யூ பார்த்திங்கன்னா, பேக் பெயின் இருக்கும். நார்மல் டெலிவரியோ இல்லை சிசேரியனோ பேக் பெயின் இருக்கும். அப்புறம் அங்கங்கே பிடிச்சிக்கும், கால் பிடிச்சிக்கும், அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் எத்தனை பேருக்கு வந்திருக்கு. எனக்குலாம் ரொம்ப வந்துருக்கு. எனக்கு அந்த மாதிரி ஒரு இஷ்யூ இருக்குது அப்படிங்கிறதே வந்து என்னோடய ஃபஸ்ட் டெலிவரிக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது. ஸோ அந்த இஷ்யூலாம் வந்து எனக்கு இப்போ சுத்தமாக கம்ப்ளீட்டாக போயிடுச்சுன்னு சொல்வேன். எல்லாருக்கிட்டையும் நான் ஃபஸ்ட்டு டெலிவரிக்கு அப்புறம் என்னாச்சு, எனக்கு பேக் பெயின் இருந்துகிட்டே இருந்தது, நான் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருந்தேன் இது மாதிரி வலிக்குது அப்படிலாம் சொன்னாங்கன்னா, அது காமன் தான். டெலிவரி ஆன மதருக்கு அது ரொம்ப காமன், பிகாஸ் வந்து நம்ம ஒரு ஒழுங்கான பொசிஷனில் உட்கார மாட்டோம் ஃபீட் பண்ணும்போது, இல்லை நைட்டெலாம் ஃபீட் பண்ணுவோம். ஸோ அந்த போஸ்டர் சரி இருக்காது, அதனால நமக்கு வந்து பேக் பெயின் இருக்கும் அப்படின்னாங்க. ஸோ ஓகே, நீங்கள் ஃபீடிங் நிறுத்தினதுக்கப்புறம் நின் சரியாக போயிடும்னு சொன்னாங்க. உண்மையில் அது போயிடுச்சு எனக்கு. ஒரு 2 இயர்ஸ் இருந்தால் நான் 2 இயர்ஸ் வரைக்கும் ஃபீட் பண்ணேன். ஸோ 2 இயர்ஸ் வரைக்கும் அந்த வழியை நான் தாங்கிட்டு இருக்க வேண்டியதாக இருந்தது. பட் ஆனால் இப்போது எனக்கு செகண்ட் டெலிவரிக்கு அப்புறம் என்னாச்சுன்னா, நான் வந்து சில யோகா ஸ்டெச்சஸ் பண்ணுறேன், இந்த பிளாங்க் பண்ணுவேன் என்னோடய டம்மி குறையிறதுக்காக. ஸோ இது ரெண்டு தான் பண்ணுறேன். அதுவே எனக்கு அந்த வழியெல்லாம் சுத்தமாக இல்லை. இப்போ காலையில் எழுந்திருக்கும் போது எனக்கு சுத்தமாக பேக் பெயின் இல்லைன்னு தான் சொல்லணும். ஸோ என் ஹஸ்பண்ட் வந்து நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது, செகண்ட் ப்ரெக்னென்சி அப்போ, ஒரு யோகா ட்ரைனராக வீட்டுக்கு வர வச்சுருந்தாங்க ஸ்பெஷலாக. அவங்க வந்து எனக்கு சில ஸ்ட்ரெச்சஸ் சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ அது எனக்கு வந்து ப்ரெக்னென்சிலையுமே ஹெல்ப் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரெக்னென்சியும் நான் அதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் இன்னுமே நல்லாயிருக்கு. ஸோ அதனால் நான் எல்லோரும் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, எக்ஸசைஸ் பண்ணுங்கள். நீங்கள் மதராக இருக்கணும்னு கூட இல்லை. ஸோ எக்ஸசைஸ் பண்ணும்போது நமக்கு வந்து எனக்கு பர்சனலி இதெல்லாம் ரிசல்ட் இருக்குது. எனக்கு பேக் பெயின் இல்லை, எனக்கு அங்கங்கே பிடிச்சிக்கலன்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுறேன், ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுறேன், ஸோ ஹாப்பியாகவும் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் எனக்கு கொடுக்குது. ஸோ அதே எக்ஸசைஸ் பண்ணுறதுனால இது மட்டும் கிடையாது, நமக்கு என்னென்ன இருக்கணும்னா, நம்மளோட ஸ்ட்ரெஸ் குறையும், நம்மளோட ஆன்சைட்டி குறையும், நம்ம அப்புறம் மென்டல் ஹெல்த் வந்து நல்லா இருக்கும்போது நம்ம ரொம்ப ப்ரொடக்டிவாக இருக்கும். ஸோ கொஞ்சம் ஹாஃப் அன் அவரில் பண்ணுற வேலை இன்னும் கொஞ்சம் சீக்கிரத்துலேயே பண்ணிடுவோம் நம்ம. ஸோ இந்த மாதிரி நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ்க்கு ஸ்கின் ரொம்ப நல்லாயிருக்கும், அது இன்னொரு அடிஷ்னல் அட்வான்டேஜ் தான். ஸோ இதெல்லாம் இருக்கிறதுனால ஸோ நான் எல்லாருமே சொல்வேன், எல்லா உமனுக்கும் எக்ஸசைஸ் பண்ணுங்கள், அது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நம்மளால் நம்மளோட ஃபேமிலியை பார்த்துக்க முடியும், ஹஸ்பண்டை, குழந்தைய, அப்பா அம்மாவை, மாமனார் மாமியார். ஸோ இந்த மாதிரி நம்மளை நம்பி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால் நம்ம முதல்ல ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதுக்கு நம்ம ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்டிங் எக்ஸசைஸ் ரொம்ப 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 முக்கியம்னு சொல்வேன். நான்லாம் ஸ்வெட்டர் அளவுக்கு எக்ஸசைஸ் பண்ண மாட்டேன், கொஞ்சம் பண்ணுவேன். ஓகே, நிறைய ரீசன்ஸ் இருக்கும். இப்போ குழந்தை, குட்டி குழந்தை, எனக்கு கூட பார்த்திங்கன்னா நான் பிளாங் பண்ணும்போது அஷ்டா வந்து நடுவில் வருவா, அந்த குட்டி கேப் இருக்கும்ல அதுக்குள்ளே வருவா. பட் ஆனாலும் அதெல்லாம் நீங்கள் விடாதீங்க, பண்ணிகிட்டே இருக்கும்போது ஹேபிட் ஆயிரும். நான் கூட வந்து ஒழுங்காக பண்ண மாட்டேன், பட் இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு ஹேபிட் ஆகிடுச்சு. காலையில் எழுந்திரிச்சு நான் என்னோடய சின்ன கொஞ்சம் வேலையை முடிச்சுட்டு நான் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற வேலை பண்ணுறேன். ஒரு பர்டிகுலர் டைமில் அது எனக்கு ஒரு பழக்கமாக மாறிடுச்சு. ஸோ அது மாதிரி உங்களுக்கும் ஆயிரும். ஒரு மாதம் நீங்கள் கண்டினியூஸாக பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் ரொம்ப சீரியஸாக எல்லாமே சரியாக போயிடும். நான் யோகா தான் பண்ணணும்னு நான் சொல்லலை, ஏதோ ஒன்று ஜூம்பா டான்ஸ் பண்ணலாம், யோகா பண்ணலாம், இல்லை வந்து பிலாட்டே பண்ணலாம், ஆரோபிக்ஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸசைஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ, எது உங்களுக்கு நல்லா இருக்கோ, வாக்கிங் போகலாம், ஜாகிங் போகலாம், உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது பண்ணால் ட்ரை பண்ணுங்கள். ஸோ வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுறதும் நல்லாயிருக்கும், அதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு திங், இதுதான் நான் ஃபஸ்ட் சேஞ்ச் பண்ணது. ஸோ செகண்ட் ஹேபிட் என்ன பார்த்தீங்கன்னா, ஹெல்தி ஹேபிட். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து வெஜ்ஜி சாப்பிடுவேன், ஃப்ரூட்ஸ் சாப்பிடுவேன், ப்ரோட்டீன்ஸ் எடுத்துப்பேன். பட் என்ன பண்ணுவேன்னா, ரெகுலராக சாப்பிடுவேன்னு சொல்ல முடியாது. இப்போ வந்து எனக்கு இன்றைக்கி என்னோடய ஃபுட்டில் என்ன ப்ரோட்டீன் இருக்குது அப்படின்னு நான் கால்குலேட் பண்ண மாட்டேன். ப்ரோட்டீன் இருக்கா எடுத்துக்கிறேனா, இல்லை வெஜ்ஜிஸ் எடுத்துக்கிறேனா, ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறேனான்னு பார்க்க மாட்டேன். எடுத்துப்பேன், இது எல்லாத்தையும் எடுத்துப்பேன். இருக்கு வீட்டில் இருக்கிறத வச்சு நான் அப்படி குக் பண்ணிவிட்டு அப்படி போயிட்டுருப்பேன். பட் இப்போ என்ன பண்ணுறேன்னா, ஒரு நாளைக்கு எனக்கு ப்ரோட்டீன் வேணும், வெஜ்ஜோ இல்லை நான்வெஜ்ஜோ ஏதோ ஒரு ப்ரோட்டீன் இருக்கணும். அதை நான் என்ன ஃபார்மில் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிக்கிறேன். அதுக்கு ஃபஸ்ட் ரீசன் பார்த்திங்கன்னா, என்னோடய பொண்ணு, அவளுக்கு 3 இயர்ஸ் ஆகுது. ஸோ அவள் இப்போ என்னோடய ஃபுட் தான் சாப்பிட்றேன். ஸோ நான் என்ன சாப்பிட்றேன், நான் எப்படி இருக்கேன், என்னோடய லைஃப் ஸ்டைலில் தான் அவ்வளோ ஃபாலோ பண்ண போகிறான். ஸோ அதனால் அவளுக்காகவே நான் நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். அதில் ஒரு சேஞ்சஸ் பார்த்திங்கன்னா, நல்லா ஒழுங்காக சாப்பிட்றது. ஸோ எக் எடுத்துக்கிறது, ஸ்ப்ரவுட்ஸ், தால் எடுத்துக்கிறது,
அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் எடுத்துக்கிறது, ஸோ நான்வெஜ்ல கூட ஃபிஷ் எடுத்துக்கிறது, ஸோ இது மாதிரி எடுத்துக்கிறேன். ஸோ டெய்லி நீங்கள் வந்து ஒரு எக் கூட எடுத்துக்கலாம், அது ஒன்றும் தப்பு இல்லை. ரெண்டு எக் கூட எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக டெய்லி வந்து நாம ரெண்டு எக் எடுத்துக்கலாம். அது நிறைய ப்ரோட்டீன் கொடுக்கும், அது நமக்கு நிறைய எனர்ஜி. ஆக்சுவலாக ப்ரோட்டீன் வந்து நமக்கு ஒரு நாளுக்கான எனர்ஜியை கொடுக்குது. நம்ம இந்த நாள் ஃபுல்லாக என்னென்ன பண்ண போகிறோமோ அதுக்கு எனர்ஜி கொடுக்குது. ஸோ அது இல்லைன்னு வச்சுக்கோங்க, நம்ம ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவோம், நம்மளால் நம்மளோட ரெகுலர் ஒர்க்ஸ்லாம் பண்ண முடியாது. ஸோ அதனால வந்து ப்ரோட்டீன், வெஜ்ஜீஸ் அண்ட் எல்லாமே ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கிறோமான்னு பாருங்கள். இன்னொன்று என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, இப்போ எல்லோரும் இயர்லி ஒன்ஸ் ஆகுது பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு என்னென்ன கம்மியாக இருக்குது அப்படின்னு தெரியும். எனக்கு பார்த்திங்கன்னா என்னோடய ஃபஸ்ட் ப்ரெக்னென்சிலையும் சரி, செகண்ட் ப்ரெக்னென்சிலையும் சரி, அயன் டெஃபிஷியன்சி இருந்தது, விட்டமின் டி கம்மியாக இருந்தது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்போ ப்ரெக்னென்சி எப்போ நமக்கு டேப்லெட் தருவாங்க, நான் அதெல்லாம் சாப்பிட்டே இருந்தேன். ஸோ டெலிவரிக்கு அப்புறமும் இருந்தது, டெலிவரிக்கு ஆகும்போது எல்லாம் கரெக்டாக விட்டுச்சு, அதுக்கப்புறம் டெலிவரி ஆனதுக்கப்புறம் திரும்ப அதெல்லாம் கம்மியாக இருந்தது. அதனால நான் என்ன சொல்வேன்னா, அடிக்கடி நீங்கள் செக் பண்ணுங்கள், அப்போ தான் நமக்கு வந்து எதெல்லாம் கம்மியாக இருக்குதுன்னு தெரியும். ஸோ அயன் வந்து கம்மியாக இருக்குது, விட்டமின் டி கம்மியாக இருக்கும்போது என்ன ஆகுனா நமக்கு ரொம்ப டயர்டாயிரும், நம்மளால் ரெகுலர் ஒர்க்ஸ் எல்லாம் பண்ண முடியாது. எனக்கெல்லாம் அப்படி தான் இருந்தது, நான் ஆஃபீஸ் எல்லாம் போயிட்டு வந்து அப்பான்னு இருக்கும். பட் அதுக்கு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கிட்ட இருக்கிற டெஃபிஷியன்சிலாம், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபுட் எடுத்துக்கிறதுனாலும் சரி, இல்லை டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறதுனால சரி, உங்களுக்கு நிறைய இருக்கும்போது ஆப்வியஸ்லி டேப்லெட்ஸ் தான் எடுத்தாகணும். உங்களுக்கு நிறைய கம்மியாக இருக்குது அப்படிங்கும்போது டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நான் எனக்கு என்ன ஆச்சுன்னா, செகண்ட் டெலிவரிக்கு அப்புறமும் எனக்கு நான் ரெண்டு மாதம் எனக்கு டெலிவரி ஆகி ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் நான் செக் பண்ணியிருந்தேன், எல்லாமே கம்மியாக இருந்தது. அயன் கம்மியாக இருந்தது, விட்டமின் டி கம்மியாக இருந்தது. பட் இப்போது ஒரு த்ரீ மந்த்ஸ் பேக் நான் செக் பண்ணும்போது எல்லாமே எனக்கு பாசிட்டிவாக இருந்தது, எல்லாமே வந்து லெவலில் கரெக்டாக ஆகிடுச்சு. பிகாஸ் நான் வந்து ஹெல்த்தியாக சாப்பிட்றேன், நான் இந்த பீட்ரூட் சாப்பிட்றேன், ஸ்ப்ரவுட் சாப்பிட்றேன். சில பேர்லாம் என்னென்ன சொல்கிறாங்களோ, இந்த அயன் டெஃபிஷியன்சிக்கெலாம் சிலர்லாம் சொல்லுவாங்களே, எதில் அயன் இருக்குது, எதில் இது கம்மியாக இருக்குது, அது மாதிரி ஃபுட்டில் நான் எடுத்துக்கிட்டேன், டேப்லெட் எடுத்துக்கிட்டேன். பிகாஸ் அயன் டேப்லெட் எடுக்கிறது எவ்வளோ கொடுமை, அதுவும் நான் ஏற்கனவே ப்ரெக்னென்சியில் அது ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன், திரும்ப அதை எடுக்க என்னால் முடியல. ஸோ அதனால் நான் எடுக்கலை. இப்படி ஃபுட்டில் ஏன்னா அதுவும் இல்லாமல் எனக்கு நிறைய கம்மியாக இல்லை, ஓரளவுக்கு சரியாக இருந்தது. ஸோ அதனால் நான் ஃபுட்டில் எடுத்துக்கிறப்போ எனக்கு இப்போ கண்ட்ரோல் ஆகிடுச்சு, இந்த டெஃபிஷியன்சிலாம் இல்லாமல் ஆகிடுச்சு. இதுதான் செகண்ட் சேஞ்ச் நான் பண்ணது. ஸோ எல்லாரையுமே நான் சொல்லுவேன், ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட்டா நம்மளை பார்த்து பசங்க அப்படியே காப்பி பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ஹெல்த்தியாக இருந்தால் உங்கள் பசங்களும் ஹெல்த்தியாக இருப்பாங்க. அண்ட் மோரோவர் நம்ம வந்து ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுவோம். ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணும்போது நம்மளால் எல்லா வேலையும் முடிக்க முடியும், நம்ம ஹாப்பியாகவும் இருப்போம். ஸோ தேர்ட் சேஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூடியூப். எல்லோரும் நான் யூடியூப் பண்ணுறேன்னு சொல்ல மாட்டேன், பட் எனக்கு வந்து என்னென்னா, நான் இப்போது இங்கே வரும்போது என்ன, ரெண்டு குழந்தைங்க இருந்தாங்க, வீட்டு வேலை, சரி மாதிரி நிறைய வேலை இருந்தது. எனக்கு ஏதோ ஒன்று அவுட் ஆஃப் மை ரெகுலர் ஒர்க் வேணும்னு இருந்தது, அதனால தான் நான் யூடியூபே ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஏதோ ஒன்று நமக்கு இருக்கணும்னு தான் நான் நினைப்பேன். பிகாஸ் நம்ம எல்லாத்தையுமே பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்ம குக் பண்ணுறது, பசங்களை பார்த்துக்கிறது, ஸோ அதெல்லாம் சம்டைம்ஸ் ஒரு ஒரு பாயிண்டில் வந்து நமக்கு எரிச்சல் ஆகிற சான்ஸ் இருக்குது. ஸோ நமக்குன்னு ஒன்று பண்ணும்போது, ஸோ ஏதாவது நம்ம படிக்கும் போதோ, இல்லை வந்து இப்போ பியானோ கற்றுக்கலாம் சில பேருக்கு இருக்கலாம், அந்த மாதிரி போகலாம், இல்லை ஜிம்மில் ஜாயின் பண்ணலாம், ஜூமா கிளாஸ் ஜாயின் பண்ணலாம். ஸோ இது மாதிரி ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அதை நீங்கள் வந்து ஒரு வாரத்தில் ஒரு த்ரீ டேஸ் அது பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது நமக்கு மைண்ட் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். ஸோ எனக்கு இப்போ யூடியூப் பண்ணும்போது என்ன இருக்குன்னா, நான் ரெக்கார்ட் பண்ணுறேன், எடிட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்குல்ல, ஸோ அது வந்து நல்லாயிருக்கு எனக்கு பண்ணுறதுக்கு. ஸோ அந்த டைம் நான் என்னை தொலை பண்ணால் யாரும் இல்லை. இப்போ அட்லீஸ்ட் ஹஸ்பண்ட்கிட்ட வந்து குழந்தைங்கள கொடுத்துட்டு நான் கொஞ்சம் எனக்குன்னு நான் மட்டும் இருந்து இந்த வேலையை பார்க்குறேன். ஸோ அது வந்து நல்லாயிருக்கு எனக்கு. ஸோ அதனால் நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, ஏதோ ஒன்று நம்மளோட ரெகுலர் ஒர்க்லேருந்து வேறு ஒன்று இருக்கணும்னு நான் எல்லாருக்கும் சஜஸ்ட் பண்ணுவேன். எல்லாராலையும் எல்லாத்தையும் பண்ணிட முடியாது, எல்லாரும் யூடியூப் பண்ணணும்னு கூட நான் இப்போ சொல்லலை. அவங்கவுங்க சுச்சுவேஷன் இருக்குது, உங்களோட சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணலாம்னு யோசிங்க. அட்லீஸ்ட் இல்லைனா ஒரு ஒன் இயர்க்கு அப்புறம் நம்ம சுச்சுவேஷன் வந்து பெட்டர் ஆகலாம். ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படி யோசிங்க. ஸோ அப்படி பண்ணும்போது நமக்கு நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நம்ம லைஃப்பில் திரும்பி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், வீட்டுக்கு குக் பண்ணுறது, பசங்களை பார்த்துக்கிறது, ஹஸ்பண்டை பார்த்துக்கிறது, ஸோ அந்த மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, நமக்கே இதுவாக இருக்கும், என்னென்னா இது வாழ்க்கை அப்படின்ற மாதிரி தோணிடக்கூடாது இல்லையா. ஸோ அதனால ஏதோ ஒன்று நமக்கு வேறு ஒன்று. ஸோ இது வந்து நம்மளோட மென்டல் ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லதாக இருக்கும். ஏதோ ஒன்று நம்ம டிஃப்ரெண்ட்டாக பண்ணும்போது, சில பேருக்கு வந்து பியூட்டிஷியன் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா அது படிக்கலாம், இல்லை ஒரு இன்டர்நேஷனல் லாங்குவேஜ் கற்றுக்கணும் அப்படின்னு இருக்கலாம். ஸோ ஏதோ ஒன்று வித்தியாசமாக பண்ணும்போது அது நமக்கு வந்து நல்லாயிருக்கும். என்ன பர்சனலி கேட்டிங்கன்னா, வந்து ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட்டாக இருக்கணும் தான் நான் எனக்கு இருக்கும். வேலைக்கு போகணும், ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட பர்சனல் தாட் அது. ஸோ என்னால் எப்போ முடியுதோ அப்போ நான் திரும்ப அகைன் நான் வேலைக்கு போக தான் போகிறேன். பட் எல்லாராலையும் அது ஆப்ஷன் முடியுமான்னு சொல்ல முடியாது. சில பேருக்கு அது இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் கூட இருக்கலாம். ஸோ அப்படி இல்லை, வேலைக்கு போகல அப்படின்னா கூட அட்லீஸ்ட் வேறு ஏதாச்சும் ஒன்று பண்ணலாம். ஸோ நான் ரீசெண்டாக ஒன்று வந்து படித்தேன், ஆல் உமன்ஸ் ஆர் ஒர்க்கிங் பட் ஃபியூர் சேலரிட்னு.
ஸோ அது மாதிரி நம்ம எல்லாரும் ஒர்க் பண்ணுறோம். ஸோ வந்து ஒர்க்கிங்காக இருந்தாலும் சரி, வீட்டில் இருக்க மதராக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் வேலை இருக்குது. அவங்களோட டே ஃபுல்லாக 24 hours பத்தாத அளவுக்கு அவங்களுக்கு வேலை இருக்குதுன்னு எனக்கு தெரியும். பட் ஸ்டில் அப்போ தான் நமக்குன்னு ஒரு செல்ஃப் கேர் இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து நம்ம மனசு நல்லாயிருக்கும். ஸோ நம்ம மனசு நல்லா இருந்தால் நம்ம வந்து ஹாப்பியாக இருக்கும். ஹாப்பியாக இருக்கும்போது நம்மளோட சரௌண்டிங்ஸும் ஹாப்பியாக இருக்கும். நம்மளோட ஹஸ்பண்டை கற்ற மாட்டோம், குட்டீஸை திட்ட மாட்டோம். ஸோ அதனால ரொம்ப ஸ்மூத்தாக போகும், ஹாப்பியாக போகும். ஸோ வந்து இது எனக்கு தோணினது, அது நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ உங்களுக்கு ஆசைப்படுறத, என்ன பண்ணணும்னு உங்களுக்கு நினச்சிட்ருக்கிறத கண்டிப்பாக பண்ணுங்கள். ஸோ நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். ஸோ ஹாப்பி மதர், ஹாப்பி ஃபேமிலி, ஹெல்தி மதர், ஹெல்தி ஃபேமிலி. ஸோ இது எல்லாருக்குமே தெரிஞ்சது. ஸோ நம்ம தான் எல்லாத்துக்குமே ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ முதல்ல நம்மளை பார்த்துக்கணும். ஸோ இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, குழந்தைங்களுக்கு குழந்தைங்க இருக்காங்க தான், உங்கள் குழந்தைங்க தான், நீங்கள் தான் பார்த்துக்க போகிறீங்க. அவங்கள பார்த்துக்கிறதுக்கு உங்களுக்கு ஸ்ட்ரென்த் வேணும் இல்லையா? உங்களுக்கு எத்தனை குழந்தை இருந்தாலும் அவங்கள நீங்கள் தான் பார்த்துக்க போகிறீங்க. உங்கள மாதிரி வேறு யாராலும் பார்த்துக்க முடியாது. அப்போ உங்களுக்கு ஸ்ட்ரென்த் எங்கே வரும்? நீங்கள் நல்லா சாப்பிட்டா, நீங்கள் ஹெல்த்தியாக வச்சுக்கிட்டா, உங்கள் மனசு நல்லா வச்சுக்கிட்டா தான் உங்களுக்கு வந்து அந்த ஹெல்த் கிடைக்கும். உங்களுக்கு அந்த ஒரு ஃபீலே இருக்கும் நம்ம செய்யும் போது. ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு ஃபஸ்ட் பேபிக்கு ஃபஸ்ட்டு அதுக்கு சாப்பாடு விட்டுவேன். ஒரு 1 hour இல்லை 2 hours ஊட்டிகிட்டே இருப்பேன். ஊட்டி முடிச்சதுக்கப்புறம் தான் நான் சாப்பிடுவேன். ஸோ அவ்வளோ நேரம் எனக்கு பசிக்கும், நான் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு சாப்பிடுவேன். பட் இப்போ அப்படி இல்லை, நான் ஒரு 10 minutes சாப்பிடுவேன். நான் ஃபஸ்ட் நான் சாப்பிட்றேன். அந்த டைமில் அர்ஷிதாக்கு அவளுக்கு அவளோட பேபி சேரில் எதாவது போட்டேன்னா அவள் கொஞ்சம் எடுத்து எடுத்து சாப்பிட்டுட்டு இருப்பாள். ஸோ அந்த டைமில் நான் சாப்பிட்டுட்டு அவளுக்கு நான் ஊட்டுறேன். அப்போ தான் எனக்கு கொஞ்சம் அந்த எனர்ஜி இருக்கும் அவள் பின்னாடி ஓடி ஊட்டுறதுக்கோ இல்லை அவளுக்கு நம்ம கொஞ்சம் உட்காந்து ஊட்டுறதுக்கு. ஸோ அதுதான் நான் எல்லாருக்கும் சஜெஸ்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு நம்மளை பார்த்துக்கணும். நம்மளை பார்த்துட்டா தான் நம்மளால் மற்றவங்கள பார்த்துக்க முடியும். எல்லாருக்கும் குழந்தைங்க தான் முக்கியம், ஹஸ்பண்ட் தான் முக்கியம், அப்புறம் தேர்டாக தான் நம்மளை வச்சுக்கணும். அப்படி வச்சுக்கூடாது. ஃபஸ்ட்டு நமக்கு நம்ம முக்கியம், அப்போ தானே மற்றவங்களுக்கும் நம்ம முக்கியமாக இருக்கும் இல்லையா? ஃபஸ்ட்டு நமக்கு நம்ம முக்கியம், அப்புறமா தான் குழந்தைங்க ஹஸ்பண்ட் எல்லோரும் வருவாங்க. அதனால் நீங்கள் உங்களை பார்த்துக்கோங்க, செல்ஃப் கேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதெல்லாம் ஹாப்பி தருதோ அதெல்லாம் பண்ணுங்கள். ஸோ இவ்வளோதான் வீடியோ. ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். எல்லாருக்கும் ஹாப்பி உமன்ஸ் டே. எல்லோரும் ஹாப்பியாக இருங்க. பை பாய். அடுத்தண்ணா பாடலடி, சூப்பர் டி. அப்படியே பேசு, கோட்டாய் விடணும். லைட் இருக்குதா இல்லையா? ஆஃப் ஆகிதா? ரெக்கார்டாது. 1 2 3 கோ. ஸோ தேர்ட் சேஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்ன சேஞ்ச் தேர்ட் சேஞ்ச். ஓகே, திரும்ப சொல்லு. 1 2 3 சொல்லு. 1 2 3 கோ.